ஆரம்பிக்கலாங்களா? என்னடா பில்டப்லாம் பயங்கரமாக கொடுக்குற, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பதறாதீங்க. ஆக்சுவலாக பிக்பாஸ் 8 தமிழ் பற்றின ஒரு முழு தொகுப்பு தான் வந்து வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். ஸோ சும்மா வழக்கம் போல் எப்பயும் பேசுகிற மாதிரி பேசாமல் புது முயற்சி அப்படிங்கிறது தான். சரி, அட்லீஸ்ட் கமல் சார் இல்லை அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் அவரை மாதிரி ஒரு பிக்பாஸ் தமிழுக்கான ஒரு ப்ரொமோவுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து அந்த ப்ரொமோ பார்க்கும் பொழுதே நமக்கு வந்து தோணும். ஸோ அந்த வகையில் இந்த வட்டம் ஹோஸ்டாக கன்ஃபார்ம் ஆன விஜய் சேதுபதி அவர்களுக்கு நம்ம வந்து ஒரு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கலாம். இப்போ நீங்கள் ஆச்சரியப்படுற தகவல் நிறைய விஷயங்கள் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். உதாரணத்துக்கு கண்டஸ்டன்ட் லிஸ்ட் பற்றி பேச போகிறோம். அடுத்து விஜய் டிவி என்னென்னலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட்டுக்கு பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க, யார் ஃபைனல் 2ல இருந்தாங்க அப்படிங்கிறத கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஆடி போயிடுவீங்க, அசந்து போயிடுவீங்க. அது மட்டும் இல்லாமல் குக்வித் கோமாளி பற்றியும் ஒரு தகவல் இருக்குது. அதிலிருந்து பிக்பாஸ் கண்டஸ்டன்ஸாக வரக்கூடிய ஆட்களும் வந்து இருக்காங்க அப்படிங்கிறது தான். அப்புறம் ஏன் பிவி கமல் சார் இல்லைனா ஒய் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து ஒரு கேள்வி, அதற்கான ஒரு பதிலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட டாபிக்ஸ் இருக்குது. எப்பா சும்மா சொல்லிக்கிட்டே தான் இருக்க, பாம்பு எடுத்து காட்ட மாட்டியே அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ சேனலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வர்றவங்க கண்டிப்பாக வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிக்பாஸ் 8 தமிழ். ஸோ விஜய் சேதுபதி அவர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது அவர்கிட்ட இருக்கிறது வந்து மூவிஸ் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான்ஸ். ஏன்னா அவருக்கு வந்து அடுத்தடுத்து விடுதலை 2, ஃபார்சி 2, தமிழில் 2-3 படங்கள், இந்த மாதிரி ஏகப்பட்ட படங்கள், வெப்சீரிஸ் இந்த மாதிரி கமிட் ஆகியிருக்காரு. ஸோ அந்த கால் ஷீட் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் தவிச்சிட்டு இருந்தார் போல் தெரியுது. ஸோ அந்த ஒரு ரேஞ்சில் கமல் சாருக்கு ஒரே ஒரு ஃபோனை போட்டு ஓகேவா, ஸோ என்ன அப்படின்ற மாதிரி வந்து கேட்கும் பொழுது கமல் சார் வந்து நிறைய ஐடியா கொடுத்துருக்காரு. ஒரு டைரி மெயின்டைன் பண்ணுங்கள், அதில் வந்து நீங்கள் எழுதி வைங்க. ஸோ நாங்களாம் அப்படி தான் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே அவர் அந்த இதை எடுத்துகிட்டு வந்து அவருடைய வேலைகளை வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. சரி, இதெல்லாம் ஒரு விஷயம் இருக்கட்டும், பட் ஹோஸ்ட் யாருன்னு கன்ஃபார்ம் பண்ணுறது கடைசி கண்டென்ட்ஸ் வரைக்கும் இருந்த 2 பேர் யார் தெரியுமா? நம்ம என்ன நினச்சிட்டு இருந்தோம் இவ்வளோ நேரம் சிம்பு, நம்ம அர்ஜுன், அரவிந்த்சாமி, சூர்யா, ஏகப்பட்டது போயிட்டு இருந்துச்சு. ஆனால் கடைசி 2 பொசிஷனில் இருந்தது வந்து நயன்தாராவுக்கும் விஜய் சேதுபதிக்கு தான் போட்டி. ஸோ நயன்தாரா எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க வயல்வெளி. ஆனால் அதை விட விஜய் சேதுபதி அவர்களுக்கு இப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. மகாராஜா ரொம்ப ப்ராடாக வந்து 100 crores வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ப்ளஸ் ஹிந்திலேயும் ஜவானில் வில்லனாக நடித்து அவர் வந்து ஒரு மார்க்கெட் ஓப்பன் பண்ணியிருக்காரு. மெரி எக்ஸ்மஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்தி படம் ஒன்று பண்ணியிருக்காரு. ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது ஒரு ஒய்டர் ஆடியன்ஸ் ப்ளஸ் 40 கோடி ரூபாய் விஜய் சேதுபதி அவர்களுக்கு வந்து சம்பளம் பேசியிருக்காங்க அப்படின்ற அப்டேட் தான் வந்து இப்போ வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டார் அப்படின்றது தான் வந்து நமக்கு கிடைத்த அதிகாரபூர்வமான தகவல். சரிங்களா? இது நிறைய பேர் வந்து சொல்லிட்டாங்க. ஸோ விஜய் சேதுபதி வின்ஸ் த ரேஸ் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? ஸோ பிக்பாஸ் 8 தமிழுக்கான ஹோஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம விஜய் சேதுபதி தான். சரி, கமல் சார் இல்லை அப்புறம் ஏன் நாங்கள் பிபி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பக்கம் வந்து பேசிகிட்டு இருந்தாலும், கண்டஸ்டன்ஸ் எடுக்கும் பொழுது இப்போ நிறைய பேர் பின்வாங்குறாங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு. என்ன அப்படின்னா, கமல் சார் இல்லை நான் வரமாட்டேன், என்ன டாஸ்டாக நாங்கள் வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் வந்து முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி நமக்கு தகவல் வருது. அதில் வந்து நம்மளும் வந்து இருக்கோம். ஸோ எனக்கும் வந்து ஒரு எய்ம் இருந்தது, நம்ம எல்லோரும் சப்ஸ்கிரைபர்கிட்ட வந்து பேசியிருக்கோம். ஸோ நம்ம வந்து நிறைய ட்ரை பண்ணியிருக்கோம், பட் ஆனால் இந்த சீசனில் நம்ம மெசேஜே போட்டோம் இந்த மாதிரி கமல் சார் வந்து வெளியே போனால் நானும் பிக்பாஸுக்கு வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்ற மாதிரி. ஏன்னா அவ்வளோ பெரிய ஆளுமைங்க, அங்கே போய் நம்ம வந்து சில விஷயங்கள் பண்ணும் பொழுது அவர்கிட்ட இருக்கிற அந்த கைடன்ஸ் எடுக்கிறதா இருக்கட்டும், வார வாரம் அவர் பண்ணுற விஷயங்களாக இருக்கட்டும், அதெல்லாம் நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. அதனால தான் நம்ம வந்து பண்ணல. அதே மாதிரி பேக் அடிக்கிறதுக்கு அத்தனை பேர், ஸோ கண்டஸ்டன்ஸ் பாதி பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் ஆகிறாங்க. ஸோ ரியாஸ் கான், அப்புறம் பப்ளு பிருத்திவிராஜ் இந்த மாதிரிலாம் வந்து அப்ரோச் பண்ணியிருந்தாங்கல்ல, ஸோ அவங்கெல்லாம் இப்போ வந்து பேக் அடிக்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்து வந்திருக்கு. ஸோ அதை பற்றி நம்ம விரிவாக வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? அடுத்து கண்டஸ்டன்ஸ் லிஸ்ட் யார் யார் அப்படிங்கிறது நமக்கு வந்து அப்டேஷனாக வந்திருக்கு. ஸோ டிடிஎஃப் வாசன் அண்ட் ஜோயா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜோயா இப்போ குக்வித் கோமாளியில் ஏன் அவங்க வைல்டு கார்டாக கூப்பிடல அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா பிக்பாஸ்க்கு அவங்க ஆடிஷன் அந்த மாதிரிலாம் வந்து அட்டன் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற தகவல். அது மட்டும் இல்லாமல் அவரங்களை உள்ளே இழுத்து போட்டால் கண்டிப்பாக என்ன ஆகும், ஏற்கனவே டிடிஎஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா புகழ் வந்து இங்கே தொடறேன் அங்கே தொடறேன் அப்படின்னு சொல்லி அனாவசியமாக தொடறான் சொல்லிட்டு வீடியோவில் வந்து போட்டிருந்தாப்புல. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் உள்ளே போட்டால் அங்கே எவன் வேணாம் என்னென்ன பண்ணுவேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி உள்ளே வந்துடுவாங்க. ஸோ டிடிஎஃப் வாசன் வந்தால் அவருக்குன்னு ஒரு இளைஞர்கள் பட்டாரம் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றிட்டு இருக்காங்க.
ஸோ அந்த குரூப் வந்து அப்படியே வந்து பார்ப்பாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக டிஆர்பி வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற அந்த ஒரு மனநிலையில் விஜய் டிவி வந்து இறங்கியிருக்காங்க. ஸோ காதல் பூங்காவாக மாறப்போகிறது பிக் பாஸ் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். அடுத்து அஸ்வின் சிவாங்கி பேரும் வந்து அடிபடுது. ஏப்பா அவங்களாம் காதலர்ஸ் இல்லையாப்பா, அது எப்படி இப்போ அடிபடுது அப்படின்றியா நீங்கிறா? அது வந்து உள்ளே போயிட்டு சேர்ந்தால் சேர்ந்துக்கோங்க, இல்லாட்டி ரெண்டு சார் இருந்துக்கோங்க, இல்லை பிரிஞ்சுக்கோங்க, என்னாலும் பண்ணிக்கோங்க, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, ஆனால் ரெண்டு பேரும் அனுப்புகிறோம் அப்படின்ற மாதிரி பிளான்ஸ்லாம் வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ ரியாஸ் கான் ஆப்டட் அவுட். மாக்காப்பா அடுத்த லிஸ்ட்டில் விஜய் டிவி வந்து ரொம்ப தீவிரமாக வந்து இறங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான். ஸோ அவரும் கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆகிறார்ன்ற மாதிரி தோணுது. எம்எஸ் பாஸ்கர் முடிஞ்சு கிளம்பிட்டாப்பில், பேரரசு அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா டாடா பை பை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாப்பில். ஸோ அவரும் கிடையாது. அப்புறம் பால் டப்பா அப்படின்றவர் ஒரு ரேப்பர், இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க நிக்சன் அசல் கோலார் அந்த வரிசையில் அடுத்து கடிக்க போகும் ஒரு நபர் அப்படின்னா அது பால் டப்பா இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். பேர்லேயே பால் டப்பான்னு வச்சுருக்கேன், எத்தனை பேர் கடிக்க போகிறான்னு தெரியல, நான் பச்சை குழந்த அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்ப்போம் என்ன பண்ண போகிறேன். அடுத்து கார்த்திக்குமார் அவர்கள் ஸ்டாண்டப் காமெடியனாக இருக்கக்கூடியவர், அப்புறம் ஸ்வேதா மோகன், முகேஷ் ரவி மாடல் பாலாஜியோடைய ஃப்ரெண்டு, முருகதாஸுடைய ஃப்ரெண்டு, அப்புறம் வந்து அருண் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் டிவியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாரதி கண்ணம் சீரியல் நடித்தார்ல, எப்பயும் அந்த சீரியல் ஆக்டர்ஸ் வரிசையில் நம்ம அசீம், அடுத்து தினேஷ், நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அருண் உள்ளே வருவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ அர்ச்சனாவுடைய ரெஃபரன்ஸாக இருக்கும் ஒருவேளை இருக்கலாம். அப்போனா அதே மாதிரி செட் பண்ணி கப்படிச்சிட்டாங்கன்னா அருண் வந்தால் தான் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் தோட்டம் அப்படிங்கிறத நான் வந்து சொல்லிக்கிறேன். அடுத்து ஃபரீனா அசட். ஸோ ஃபரீனா பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா குக்கித் குமார் கோமாளி வந்தாங்களே அவங்க தான். ஸோ அவங்க வந்து உள்ள வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ராமர் அவர்கள், அமலா சாஜி, சோனியா அகர்வால் இந்த வாட்டம் கன்ஃபார்ம், ரோபோ சங்கர், அப்புறம் வந்து அன்ஷிதா அக்பர் ஷா அப்படின்னு சொல்லிட்டு குக்கித் குமாரில் ஒரு கோமாளி, அவங்களும் உள்ள வருவதற்கான வாய்ப்பு. இதுதான் ஃபஸ்ட் லிஸ்ட் நமக்கு வந்த தகவல் சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் இந்த வட்டம் இந்த பேட்டனை கொஞ்சம் மாற்றலாம், ஏன்னா ஹோஸ்ட் மட்டும் தான் நாங்கள் மாற்றணும்னு கிடையாது, பேட்டனே மாற்றுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பழைய பிபி கண்டஸ்டன்ஸ் எவனாவது வெறி பிடிச்ச வேணா இருப்பான் தெரியுமா, அந்த அஞ்சில் வந்துட்டு கப் கிட்டே போய் நம்ம எடுக்க முடியாமல் போயிட்டோம் மேடா அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க கொய்யால கூறாண்டா கொய்யால அப்படின்ற மாதிரி அந்த ஒரு அஞ்சு பேரில் ஒரு ரெண்டு பேர் உள்ளே இறக்கிடுவோம் அப்படின்ற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்காங்கன்னா இந்த வட்டம் பிக் பாஸ் டீம்லேருந்து. ஸோ அது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யாராக இருக்கலாம் டாப் ஃபைவ்ல? விக்ரமன் உள்ளவர் வரோ, ஏன்னா இப்போ அரசியல்லையும் ஒரு பேக்ரவுண்ட் இல்லை. ஸோ வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டால் இருக்குது. சிவன் கணேசன் யோசிச்சு பாருங்கள், மைனா, மைனாவா அவங்க நின்று வராங்க. சரி ரைட், இந்த சீசனில் யார் மணி சும்மா இருணி அப்படின்ற மாதிரி சொல்லிடலாம். வேறு யார் இருக்கு அடுத்து? நம்ம தாமரை செல்வியெலாம் வந்தாங்கன்னா அல்டிமேட்டில் ஏற்கனவே வந்துட்டு போயிட்டாங்க, ஸோ அது கஷ்டம்தான் பட் தெரியல. ஸோ இந்த மாதிரி ஓல்டு பிபி கண்டஸ்டன்ஸ் பயங்கர வெறியோட மகனை கப்படிச்சு நான் வரோம், நிரூப் நந்தகுமார் இருக்காப்புல அந்த வரிசையில், அப்புறம் வந்து விஷ்ணு, தினேஷ் இந்த குரூப் இருக்குது. ஸோ எல்லாரும் கங்கணம் கட்டிட்டு கொண்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஏதாவது நல்ல முடிவு நம்ம பிக் பாஸ் சீசன் 8 தமிழ் முடிவெடுப்பார்கள் அப்படி என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் குக்வித் கோமாளியில் இன்றைக்கி பூஜா அவர்கள் வெளியேறியிருக்கிறார்கள். ஸோ டேஞ்சர் ஜோன் அப்படின்ற மாதிரி நாக் அவுட்னு சொல்லி ஒன்று வச்சாங்க, அதாவது ரெண்டு பேராக வந்து பிரித்து விட்டுட்டு அதில் விடிவி வாய்ஸ் பிரியங்கா அந்த ஒரு கும்பல், அதில் வந்து பிரியங்கா வந்து ஜெயிச்சு செஃப் ஆஃப் த குக்கும் வாங்கிட்டாங்க. ஸோ டேஞ்சர் ஜோனுக்கு போனது வந்து பார்த்திங்கன்னா இர்ஃபான், பூஜா, அப்புறம் அக்ஷய். ஸோ அக்ஷயும் இர்ஃபானும் வந்து சேஃப் ஆகிட்டாங்க. நம்ம பூஜா வந்து பார்த்திங்கன்னா கண்ணீருடன் வெளியேறிட்டாங்க அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு. ஸோ இன்றைக்கி ஷோ கொஞ்சம் அப்சீனாக தான் இருந்தது, ஏன்னா ரொம்ப பார்க்குறதுக்கே டேய் என்னடா ஒரு ஃபன்னுன்ற பேரில் என்னென்னமோ பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான். அது இந்த இர்ஃபான் தங்கதுரை அந்த காம்பினேஷன் அப்படிங்கிறது வந்து சுத்தமாக செட் ஆகலை. அந்த அவன் ஆள் இருப்பான் போல 150 கிலோ, அவன் வந்து அப்படியே தங்கதுரை மேலே உட்காந்து அவன் பண்ணுற அழிச்சாட்டியும் தாங்க முடியல. ஏன்டா டேய் ஷோ நடத்துறது இதெல்லாம் பார்க்க மாட்டீங்களாடா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. கொஞ்சம் இன்னொன்று ஏறி நசிக்கிருந்தானா அவன் பிடிச்சிருப்பான்டா, மூச்சு போயிருக்கும்டா அவனுக்கு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக டீல் பண்ணலாம், விஜய் டிவியிலேருந்து கொஞ்சம் அதை இது பண்ணலாம். அப்புறம் வந்து சும்மா அவன் கட்டி பிடிச்சிக்கிறாங்கன்ற மாதிரி முத்தம் கொடுத்துக்கிறானுங்க. ஸோ பெண்கள் ஆண்கள் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் இது வந்து ஷோ பார்க்குறாங்க அப்படின்றதெல்லாம் தாண்டி அந்த ஒரு டிக்னிட்டி இந்த ஷோவில் மெயின்டைன் பண்ண மாட்டேறாங்க. அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் மரியாதை. மரியாதையே கிடையாது, எவனாவது ஒருத்தர் பாருறாங்க, ஒருத்தர் சின்ன பையன் பார்க்குறாங்க தெரியாது, கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணுறது பேசுகிறது இந்த மாதிரி கேடுகட்ட ஒரு நிகழ்ச்சியாக குக்வித் குமாரி மாறிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான். இது ஸ்ட்ரெஸ் பஸ்டர் இல்லை, இந்த ப்ரோக்ராமே பஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். குட் பாய்.